பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. கமல் வந்துட்டு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாப்ல, இந்த மாதிரி வந்து கோயக்கில் வந்து படம் எடுக்கணும், அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, சரி நான் கொண்டு போய் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் பூரா வந்து செடி மரம்லாம் வெட்டி அடித்து உள்ளே கோயக்கில் வந்து பாட்டு சீன் எடுத்தாங்க. அந்த குணா படம் எடுக்காதுக்கு மொதல் பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு, மாடு வீடு எதுவுமே அந்த சைடுக்கே போகாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா நானும் வந்துட்டு வேட்டைக்கு போவோம். அந்த லைனில் வேட்டைக்கு போகும்போது இந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே போகிறது வர்றது வழியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து கேட்கவும், அதுக்கு நான் போய் என்ன இருந்துச்சேன், சரி வாங்க காமிக்கிறேன்னு சொல்லவும், அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, நல்லாயிருக்கு இடம், சரி இங்கேயே எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரம் சென்று தான் வருவோம், அதுக்குள்ளே நீங்கள் ஆளுகளை வச்சு பூரா செடிகிட்டெலாம் வெட்டி வழி ஒதுக்கி கம்பு ரோப்பு இப்பெல்லாம் படிக்கிட்டுலாம் போட்டு வச்சு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்சேன். நான் ஆளுகளை கூப்பிட்டு போய் வந்துட்டு எல்லா வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து அந்த பாட்டு சீனுக்கு வந்துட்டு என்னையும் டூப் போட்டாங்க. குணா பாடம் வந்துட்டு எடுத்துருக்கோம். குணா கேவ்ஸ் உள்ள கமல் வந்துட்டு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாப்ல, இந்த மாதிரி வந்து கோயக்கில் வந்து படம் எடுக்கணும், அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, சரி நான் கொண்டு போய் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் பூரா வந்து செடி மரம்லாம் வெட்டி அடித்து உள்ளே கோயக்கில் வந்து பாட்டு சீன் எடுத்தாங்க. ஒரு பாட்டு சீனு அந்த குணா படம் எடுக்காதுக்கு மொதல் பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு, மாடு வீடு எதுவுமே அந்த சைடுக்கே போகாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா நானும் வந்துட்டு வேட்டைக்கு போவோம். அந்த லைனில் வேட்டைக்கு போகும்போது இந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே போகிறது வர்றது வழியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து கேட்கவும், அதுக்கு நான் போய் என்ன செஞ்சேன், சரி வாங்க காமிக்கிறேன்னு சொல்லவும், அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, நல்லாயிருக்கு இடம், சரி இங்கேயே எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரம் சென்று தான் வருவோம், அதுக்குள்ளே நீங்கள் ஆளுகளை வச்சு பூரா செடிகிட்டெலாம் வெட்டி வழி ஒதுக்கி கம்பு ரோப்பு இப்பெல்லாம் படிக்கிட்டுலாம் போட்டு வச்சு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லவும் நான் செஞ்சேன். நான் ஆளுகளை கூப்பிட்டு போய் வந்துட்டு எல்லா வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து அந்த பாட்டு சீனுக்கு வந்துட்டு என்னையும் டூப் போட்டாங்க. ஒரு பாட்டு சீனுக்கு வந்துட்டு டூப் போட்டு என்னையும் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம கொடைக்கானல்கார பையன் பக்கத்தில் வந்துட்டு சூசப்பாண்டை ஒட்டி இருக்க வரையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 300 பள்ளம் இவன் என்ன செஞ்சுட்டா, அங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு உள்ளே வந்து பென்சிங் வேலை செய்யும் போது இவன் என்ன செஞ்சுட்டான், தண்ணியும் அடிச்சுட்டு கஞ்சாம் அடிச்சுக்கிட்டு பிரின்சிபலோட கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி நான் டே நீங்கள் போய் சுற்றி வந்திருக்க எல்லோரும், நான் அரை மணி நேரத்தில் வந்துட்டு நான் பெரியகாலம் வந்துடுவேன், குறுக்கோலியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் போதையில் வந்து என்ன ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுன்னு போது என்ன தள்ளாடி தள்ளாடி என்னாச்சுதான் கீழே போய் போதையில் என்னாச்சுட்டான், அவன் கீழே எங்கிட்ட இறங்கினா எங்கிட்ட வந்தோன்னு தெரியாமல் திரு கல் மேலே நின்று இப்படி திரும்பி இருந்திருக்கான். ஒரு 10 வந்து ஒரு 100 பள்ளம் இருக்கும். 100 பள்ளத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு நான் போதை பார்க்க வந்துட்டு இவன் வந்து இறங்கி உளுந்து போயிட்டான். உள்ளேயே மூணு நாளாக உளுந்து கிடந்து கடைசியில் வந்து இவங்கெல்லாம் வந்து இவனு வந்து கூட வந்த உனுங்களும் சொல்லலை, இந்த மாதிரி என் கூட வந்து இப்போ குறுக்கோலியில் இறங்கி போனாப்புல வந்தாப்புல அப்படின்னு இவனு வந்துட்டு சொல்லாமல் போய் இருந்திருந்துருக்கானுங்க. அப்புறம் இங்கே எல்லாம் அந்த தேடிட்டு இருக்கும்போது விறகு வெட்டுறவங்க என்ன ஆச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஏப்ரல் மே தான் இங்கே சீசன். அந்த சீசன் நேரத்தில் என்ன ஆகிட்டுனா, விறகு வெட்டிட்டு இருக்கும்போது பொம்பளை ஆளு தான் விறகு போவாங்க. அப்போ கீழே இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் அண்ணா நகர் தாசு இந்த மாதிரி கீழே வந்து கீழே விழுந்து அடிபட்டு இடுப்பு உடஞ்சி போச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கடைசியில் அங்கே இருக்க எல்லாம் வந்து கீழே வந்து ஒரு ஆள் கத்திட்டு இருக்குதுங்க, என்னென்ன கொஞ்சம் வந்து பாருங்க சொல்லவும். அப்புறம் வந்து என்ன கடைக்காரவங்களாம் என்ன சொன்னாங்க, ஜோசப் வந்து எத்தனையோ செத்தப்படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன், நீ இப்போ என்ன சரிதான் நீ போய் உயிரோடு ஒருத்தர் இருக்கானா அவனை கொண்டு வாங்க சொல்லுவோம். அப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி பயிர் சரிச்சுக்காராக எல்லாம் வந்தவங்க வந்தவங்க யாருமே இறங்க முடியாமல் கயிறை போட்டுக்கிட்டு கற்றுந்தானுங்க. நான் என்ன அஞ்சன் சாதாரண பிள்ளை பிடிச்சி இறங்கி போய் கிட்டத்தில் போயிட்டேன். போய் பார்த்தாக்க இவன் உயிரோடு வந்து இடுப்பு உடஞ்சி குளிக்கில் வந்து உட்காந்த மணிக்கு கிடக்கிறான். கிடக்கிற வந்து 3 என்னடா செஞ்சேன்னா, இந்த மாதிரி தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அந்த தண்ணியை தேக்கி வச்சு நான் இந்த மாதிரி இந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் பீடி குடிக்குவேன். பீடி குடிக்கும்போது எனக்கு முதல் வந்துட்டு ஒரு 4 பீடி மொத்தம் வச்சு பீடி பற்றச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். ஏன்னா ஏண்டா நீ வந்து போதை வந்து அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு நீ வந்து இங்கே உள்ள உளுந்து கிடக்கிற பாரு, அங்கே பாரு உனையால் எத்தனை பேர் வர்றா சிரமப்பட்டு இப்போ உனையை வந்து எப்படா நாங்கள் கொண்டு போகிறது, எத்த படத்தவே நாங்கள் தூக்கிட்டு வர முடியாமல் நாங்கள் அவசரப்படுறோம், இதில் உனே நீ உயிரே உயிரோடு இருக்க எப்படா உனையை கொண்டு போய் நாங்கள் மேலே சேர்க்குறது அப்படின்னு சொல்லும். அப்புறம் சேர்ந்துட்டு நான் போகிற வழியை பார்த்து பின்னாடியே ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க. வந்ததும் வேறு ஒன்றும் செய்யலை, 4-5 கம்பை வெட்டி அப்படி அந்த கம்பு மேலே வந்து எல்லோரும் போட்டிருந்த இந்த மாதிரி ஜர்க்கின்னு
இதுகள்லாம் பனினுங்கள்லாம் பூரா கலட்டி மேலே சுற்றி பாடியை வந்து அவனை உயிரோட மேலே கொண்டு வந்தாச்சு. உயிரோட கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு கேட்டேன்னா, பூரா வந்துட்டு ஆற்றுல கொண்டு போய் சேர்த்து எல்லாம் வந்துட்டு இடுப்புக்கெல்லாம் பிளைட்லாம் வச்சு, நான் அந்த வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஏழப்பட்டவங்க. அப்புறம் நான் இந்த கடைக்கார அவங்ககிட்ட எல்லாம் போனவங்க வந்து அவர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசல் பண்ணி கொடுத்து எல்லாம். இப்போ அந்த பையன் வந்து நல்லா இருக்காப்புல, அண்ணாநகர் தான் அந்த பையன், தாசு அவன் பேர். மூணு நாளாக உள்ளே இருந்தவன். குணா படத்தில் எப்படின்னு கேட்டேன், அந்த படத்தில் வந்து படம்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து வழுக்க பாறை சந்து, அதனால் இவரால் வந்து மனிதர்களுக்காக அல்ல அல்லன்ட்டு ஓடணும். அந்த ஓட சொன்னால் அவரால் முடியாது, அந்த இடம் எப்படி இருக்குது என்னான்னு தெரியாதனால அவர் முடியாதுன்ட்டார். யாருனாலும் டூப் போட சொல்லுங்கன்னு. அப்புறம் என்ன கம்மல் மாதிரியாக வந்துட்டு கோட்டு கிட்டுலாம் பேண்ட்லாம் கொடுத்து தாடிகிரிலாம் வச்சு ஃபுல்லாக வந்து தாடிகிரிலாம் வச்சு ஓட சொன்னாப்புல. ஹீரோனி அங்கே நம்ம வந்து படுத்துருக்கோம், கால் உடஞ்சி போய் பக்கத்தில் வந்துட்டு இவர் கம்மல் வந்து பாடிக்கிட்டு மனது காதில் அல்ல அல்லன்னு பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்து ஓடுறது. ஓடும் போதே அப்பயே வந்துட்டு அதை வந்துட்டு இன்னும் சரி இந்த பையனவே எடுக்க சொல்லிடலாம், அதுதான் நல்லா நடிக்கிறாப்புல, நல்லா போகிறா வராப்புல இல்லை, அதனால் வந்துட்டு இப்போதுமே எடுக்க சொல்லிடுவோம் அப்படின்ட்டு என்னை போட்டு அந்த ஒரு சீனுக்கு மட்டும். அது ஒன்று தான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களெல்லாம் கரெக்டாக வந்துட்டு 15 நாள் 20 நாள் ஜாமான் உள்ளேயே வந்துட்டு பயங்கரமான மழை சதம்பல் தான் உள்ளே, அதுலேயே ஜாமரத்தை வந்துட்டு டெய்லி கொண்டு போயிட்டு கொண்டு வர முடியாதுன்ட்டு உள்ளேயே ஜாமரத்தை பூரா அங்கேயே உள்ளேயே வச்சுட்டு இவங்க வந்து பகலில் ஷூட்டிங் எடுக்க நைட் ஆனாலும் சாயந்தரம் ஆனாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்கள் காவலுக்கு அங்கே இருக்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் நைட்டும் பகலும் அங்கே காவலுக்கு தான் இருக்கிறது. கமல் சார் வந்து இதை என்கிட்ட பேசுவார், என்ன சாப்பாடுலாம் அங்கே கரெக்டாக கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வேலை வந்துட்டு வேலை ரொம்ப கஷ்டமா இல்லை ஈஸியாக அப்படின்னு. நாங்கள் நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் கஷ்டம்னு கிடையாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகிருக்கோம், அதனால் வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. என்ன ஒன்று எங்களுக்கு இந்த மழை தண்ணி மழை பெஞ்சால் தான் வந்து எங்களுக்கு கஷ்டம், பூரா கருப்பு மண் சகதியாக இருக்கும், வலிக்குட்டி எங்கனையும் வந்து தெரியாத சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் வேலை வாங்குறேன் நான், அவனை எங்கனையும் இப்போ குழிக்குள்ளே விழுந்துடுறானுகளோ என்னமோனோ அது பயம் எங்களுக்கு. அந்த பயத்தை ஒரு ஒன்று மட்டும் தான் வச்சு, மற்றபடி வேலையிலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்களே பார்க்குற உங்களை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன், நான் தான் கூட வரேன். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே நெருக்க பூரா என்னையை தான் பிடிச்சி கேட்குவாங்க, நீ தான் கூப்பிட்டு போன அந்த இடத்துக்கு உனையால் தான் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்குவாங்க. அதுக்கு பயந்துட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதனால் வந்து என்ன சொல்லுறது, ஏன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாகவே போகணும், கேர்ஃபுல்லாகவே வரணும், ஏன்னா ரொம்ப டேரஞ்ச். இதில் அதுலேயே வந்து 9 பாடி இது வரைக்கும் உளுந்துருக்கு சூசைப்பேடில், அந்த குணா கேவ்ஸில் வந்து உள்ள கேவ்ஸ் உள்ள பூமிக்குள்ளே. இது பகலில் வந்து ஓப்பன் பிளேஸ்லன்னா நான் பாடி எங்கே வேணாலும் எடுத்துருவேன் கொண்டுடுவேன். அந்த இருட்டான பூமிக்குள்ள உள்ளே வந்துட்டு 9 பாடி உளுந்துருக்கு, 9 பாடி இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதில் 300 அடி என்னை கட்டி இறக்கியிருக்காங்க. 300 அடிக்கு மேலே வந்து என்னென்னா ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்த மாதிரி ஐஸில் வச்சா அப்படி ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஐஸில் வச்ச மாதிரி தண்ணி வந்து அந்த தண்ணி மேலே உழுது கொடுத்தாக கையெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த தண்ணி ரிட்டர்ன் வந்து எங்கே வருதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. கடல் வந்து தண்ணி தேங்கி இருந்து இப்படி வரும், அந்த மாதிரி வந்து உள்ளேருந்து தண்ணி வருது, அந்த ரிட்டர்ன் வர தண்ணியை கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி பார்த்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணி கடைசியில் என்னையால் மூச்சு தண்ணி தங்கட்ட முடியல, ஆக்சிஜன் போட்டு வரஞ்சு ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு பகலில் வந்து இந்த வெளிச்சத்துலேயே வந்து இன்சூஸ் பேனில் அங்கிட்டு இங்கிட்டு உழுகிற பழைய வந்து 2 நாள் 3 நாள் ஆகுது. அப்படி இருக்கும் பூமிக்குல இறங்க வந்து அப்போயே வந்துட்டு அவங்க அங்கே ஒருத்தர் வச்சு மதுரை அம்பாஸ்டர் செம்பு நாடாக உழுந்திருக்காரு. அப்போயே வந்து கொரோனா காலத்துலேருந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, 3 நாள் சென்ட் எடுத்திருக்காங்க. அவர் நிலை சின்னமோ வந்துட்டு ஒரு சமாதி ஒன்று அங்கே இருக்குது அவர் உழுந்த இடத்துலருந்து. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு 300 அடிக்கு மேலேயே வந்துட்டு ஆக்சிஜன் வேலை செய்ய முடியும், லைட்டும் வேலை செய்ய முடியும், ஏன் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, அதனால தான் முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. மறக்க முடியாத நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரெல்லாம் ஹீரோனியை கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வரணும் பத்திரமா, இவர் கம்மல் சாரையும் கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வரணும், நாங்கள் தான் கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பிடிச்சி ஏறணும், ஏன்னா பூரா மலையில் ஏறுற மாதிரி தான் ஏறணும், பிடிச்சி கூப்பிட்டு வரணும், இந்தந்த வழியில் எப்படி உட்காந்துவாங்க எப்படி நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி 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 கூப்பிட்டு வருவோம். அது ஒன்று நான் எனக்கு உன்னா கண்ணுக்குள்ளேயே இருக்கும், அவங்கள கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு நூல் ஸ்லிப்பாச்சுன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது, அதனாலே கேர்ஃபுல்லாக இருந்து கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வர்றது. அதுக்கப்புறம் கமல் சார் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருந்துச்சா, அவரு பேசினாரா ஷூட்டிங்? இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அதோட சரி அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஒரு வாரம் ஷூட்டிங் எடுத்தாங்க, ஒரு வாரம் வந்து கூட கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர்றது அந்த பேச்சோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொள்றதுக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு குஷ்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு சன் டிவியில், சென்னையில் வந்துட்டு ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு குஷ்பு வந்துட்டு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் இருந்துச்சு. 9ஆம் தேதியிலேருந்து என்னை வந்துட்டு
ஜோசப் வந்துட்டு வாங்க உங்கள் ப்ரோக்ராம் ஒன்று எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது கடைசி வரைக்கும் வந்து 9ஆம் தேதி அவங்க ப்ரோக்ராமு, அந்த 9ஆம் தேதி வரைக்கும் வந்து நான் வந்து செல்லு அட்டன் பண்ணவே இல்லை. யார் அவங்க பிஏவுக தான் பேசிக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு கூட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் லாஸ்ட் நாளில் வந்துட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு ஜோசப் நான் குஷ்பு பேசுகிறேன், நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்தது ஆகணும், டிக்கெட்டு வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரி யார் யார் வரான்னு சொல்லவும் அதான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நீங்கள் அங்கேருந்து இன்றைக்கி உங்கள் சொந்த செலவுலையே நீங்கள் வந்திருக்கேன், நீங்கள் வந்தால் வந்து வந்ததுக்கப்புறம் நான் என்ன பேமெண்ட் பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நல்லா செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லவும் இந்த தாசுன்றவனையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. தாசுன்றவனையும் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அங்கே பார்த்ததுக்கு நான் உடனே சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ரூமெல்லாம் புக் பண்ணி கொடுத்து நல்லா குளிச்சு நீட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் போய் வந்து தாசை வச்சு என் ஒய்ஃபு நான் 3 பேருமே டிவியில் உட்காந்து பேசின பேட்டிக்கு கொடுத்தோம். கொடுத்ததும் கொசு போய் நாளிச்சு நல்லா ஒரு 5000 செக் ஒன்று கொடுத்து ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு 1000 2000 இப்படின்னு அவங்களும் கொடுத்தாங்க எனக்கு. அந்த தாசுக்கு அந்த பையன் தாசுன்றவனுக்கு வந்தாங்கல்ல அந்த பையனுக்கு வந்து நிறையா கொடுத்தாங்க. ஒரு 2-3 மாதம் அதில் வந்துட்டு 500 அனுப்பிவிட்டுருந்தாங்க குஷ்பு அங்கேருந்தே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, செலவுக்கு வீட்டு செலவுக்கு என் செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் காலமாக வந்துட்டு அது அனுப்புறதில்ல. வந்தால் வந்து குஷ்பு வந்தால் நான் கொடைக்கானலில் கட்டாயம் வந்தேன்னா உன்னை பார்க்குவேன் ஜோசப் அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து குஷ்பு வரவும் இல்லை. அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. வேறு என்னென்ன நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு வேறு என்னென்ன விஷயங்களாக உதவி பண்ணியிருக்கீங்க? அதாவது சூசப்பாளில் நான் கடை வச்சுருக்கேன். முதல் வந்து நான் தான் கடையிலேருந்து யாரும் பார்க்குவேன், ஒய்ஃபு கிடையாது, ஒய்ஃபுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது. அப்படி இருக்க மாதிரி சூசப்பாளில் வந்துட்டு இந்த பேக் ஹேண்ட்பேக் கொண்டு வருவாங்க, அது என்ன செஞ்சு குரங்கு பிடிங்கி தூக்கி எரிஞ்சிடும், அதுக்கும் நான் தான் போவேன். அதே போல் வந்துட்டு செல்லில் எல்லாம் முக்கியமான மெசேஜ் இதுக்கெல்லாம் வச்சுருக்குவாங்கல்ல, அப்படி இருக்கும்போது செல்லில் வந்து குரங்கு தூக்கி இழுத்து போட்டுரும். சாதாரண அப்போ வந்து எல்லாருமே எனக்கு பின்னால் எவ்வளோ வேணாலும் தரேனேங்க, அதை எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு பேக் எடுத்து கொடுத்துருங்க, செல் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ சொல்லுவேன், நான் என்னையா ஒரு பாடி தட்டுறதுக்கே 2-3 நாள் ஆகுது, சாதாரண ஒரு செல்லு ஏன்னா செல்லு டாக்குமெண்ட்டு பேப்பரு புக்கு இது போய் கொண்டு வர சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து அப்போயும் வந்து நான் சொல்லுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வா, அவங்க போக சொன்னால் தான் நான் போக முடியும், அவங்க சொல்லாமல் நான் போக முடியும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க இப்போ போலீஸ்காரையில் வந்து சொல்லுவாங்க, ஜோசப் தானே, ஜோசப்பு போயா நீ போய் எந்த வர போயிட்டு வரும்போதெல்லாம் எது ஃபெயிலராக வந்திருக்க, நீ போ நம்பிக்கையாக போ கரெக்டாக வந்து கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுத்த தைரியம் கொடுக்கவும் போவேன். கரெக்டாக நான் போனாக்க கரெக்டாக எனக்கு அனுப்பி தெரியும். சூசப்பாளில் அங்கேருந்து விழுந்தாலும் பாடி இங்கே தான் வரும். அதே போல் இந்த லாஸ்ட்ல இருந்துக்கு போட்டாலும் ஒரே இடத்துக்கு தான், பாடியாக இருந்தாலும் சரி எந்த பொருள்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் வரும், வேறு எந்த இடத்துல செதறி போகாது. அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக வந்துட்டு பேக்காக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருவேன். அந்த ஷூட்டிங்கில் வந்து வந்து கூப்பிட்டாங்கன்னா வேலையாளுக்கு அதுக்கு போவேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அது ஷூட்டிங்கிலிருந்து அதிகமாக கிடையாது எனக்கு, இந்த தொழில்கள் தான் வந்து இது சமையல் செய்வ மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கேன் நான். அது செய்கிறது வந்து நான் வந்து எனக்காக வந்து எது பயன்பாடு இருக்கும் அப்படின்னு நான் செய்ய கிடையாது, எனக்குன்னு பயன்பாட்டுக்கு வந்து இது நினச்சே செய்ய கிடையாது. இது ஒரு சமையல் செய்வ மாதிரி அவங்க தாய் தப்பனுக்காக வேண்டி அவங்க அழுகிற கண்ணீர் ஒடிக்கிறாங்க, பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்கன்னு தெரியும், நமக்கும் தெரியும், நம்மளும் பார்க்குறோம், அடுத்த வீட்டில் பிள்ளைகளை இருக்கிறது வளர்க்குறது போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் அந்த தாய் தப்பனுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அங்கீகாரம் இங்கே கிடைச்சதா? இல்லை, இது வரைக்கும் வந்து எது அந்த அதிகாரமும் அந்த இடமும் எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடைக்காது. மீண்டும் நீங்கள் கமலை சந்திக்கணும் இருந்தால் என்ன பேசுவீங்க? அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்போயே மறந்துருக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்கிறேன் நான், அந்தந்த டைம் முடிஞ்சுன்னா யாரோ எவரோ நம்மளை அதை மறந்துடுவாங்க, அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஆள் பழக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல, பல ஊருக்கு போய் பல ஆளுகளை பழக்கால் வச்சுருக்காங்க. யார் தான் நான் ஜோசப் இந்த மாதிரி குணா படத்தில் வந்து நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் மறந்துடுவார் அவர். அப்படி இருக்கும்போது நம்ம போய் சந்திக்கிறத கொள்றத முடியாது. கமல் நடிப்பில் வந்து நடித்த படங்கள்லேயே குணா படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆமாம், இன்னமும் அந்த படம் வந்து பேசப்பட்டது தான் இருக்குது. அது யாருக்கு காரணம், அந்த இது பூரா வந்து அந்த வெற்றி பூரா வந்து ஜோசப்பு தான் சேரும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து ஜோசப் வந்து அந்த இடத்த போய் கண்டுபிடிக்கலன்னா வந்து குணா படம் எடுத்துருக்க முடியாது. அதே போல் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டு 2 மலைக்கு இடையில கேவ்ஸ் உள்ளே போய்
வந்து அவர் கூப்பிட்டு கொண்டு வந்து படம் எடுத்திருக்காருன்னா அது அவருக்கு வந்து நடிச்சிருக்காரோ நடிக்கலையோ அது வேறு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இணையை வச்சு தான் வந்து படமே உருவானது. இதுக்கு முக்கியத்த காரணமே நான் தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் வந்துட்டு ரொம்ப வந்து செடி கொடியெல்லாம் வாரையெல்லாம் வந்து கல்லுகள்லாம் ஒதுக்கி செடிகள்லாம் ஒதுக்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கே வந்துட்டு கமல் சாரை இதெல்லாம் கூப்பிட்டு போனதே. நீங்கள் அந்த இடத்த காட்டங்காட்டி குணா படமே வந்து உருவாயிருக்காது. அந்த மாதிரி இடமும் வந்து கொடைக்கானல்லையோ இல்லை வேறு எங்கேயுமே அந்த மாதிரி இடம் கிடைக்காது. படத்துக்கு முக்கியத்துவமே அந்த குணா கேவ்ஸ்ன்றது அந்த சுரங்க பாறைக்குள்ள வந்து பாட்டு எடுத்து பாட்டு சின்ன எடுத்தாகல அது முக்கியத்துவமே வந்து இந்த பாறை இலகுகளை இது உள்ள எடுத்து எடுத்து தான் அந்த படத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து குணாஸ் பாட்டு உதான பாட்டுன்னு இப்போ எங்கேருந்து வந்தாலும் எதை கேட்குறாங்க, குணா படம் எடுத்தாகல அந்த ஸ்பாட் எங்கே இருக்குது, அந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் யார் யார், ஜோசப் தான், நான் தான் போயிருது அந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இப்போ முக்கால் வச்சு நூற்றுக்கு 90% என் பேர் வராது, கமல் பேர் தான் வரும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சி காமிச்சு கொடுத்துட்டேன். அதில் படம் எடுத்தது அவருக்கு கமல் சார். அப்போ அந்த பெருமைப்பூரம் யாருக்கு வரும், முக்கால்வாசி ஜோசப்புக்கு வருதோ வரலையோ, ஆனால் கமல் சார் இப்படியாப்பட்ட இடத்துல போய் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்காரே அப்படின்னு அழைச்சி அந்த பெருமை அவரு தான் வரும். இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து யார் சொல்லுவாங்க, ஜோசப் இன்றைக்கி இருக்கு போய் தான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் வந்து அந்த கடையை வச்சு பிழைக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்த காரணம் யார், ஜோசப் தான். ஜோசப்பை வச்சு தான் அங்கே எல்லாம் சொல்லுவாங்க, ஜோசப் இந்த இடத்த கண்டுபிடிச்சா அந்த இன்றைக்கி 10-100 பேர் அவனை உட்காந்து கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் பேசுவாங்க. நான் மறைஞ்சு போயிட்டனாலும் என் பேர் சொல்லும் ஒவ்வொன்றும், சரி ஜோசப்பு இருந்தாப்புல இருந்து இவ்வளோலாம் நல்லா செஞ்சாப்புல, இந்த பாடி எடுக்கிறதுலேருந்து எல்லாம் சுட்டிங்கில் வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே ஜோசப் இருந்தால் ஜோசப் தான் செய்வான். இப்போ அவனுக்கு பிற்பாடு யார் செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கமல் நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆகி இன்ன வரையும் மிக மக்கள் மத்தியில் ரொம்ப பேரும் புகழோடு இருக்கிற அந்த குணா படத்துக்கு அந்த குணா குகை அதுதான் காரணம். அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த இது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு அவங்க பேர் புகழ் வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப உங்கள் மனசுக்குள்ளே என்னங்க தோணுது? என் மனசுக்குள்ளே என்ன, அதை பார்க்குற நேரம்லாம் இந்த இப்படியாப்பட்ட இடத்துலையும் நம்ம போய் நைட்டும் போல் உட்காந்துருந்து இடம் வந்துட்டு படத்தை வந்துட்டு எடுக்க விட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கோமே பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு முடியாமல் இருந்தாலும் போய் இந்த அளவுக்குலாம் போய் செஞ்சுருக்கோமேன்னு அப்போது அப்பப்போ நினைக்குவேன். நான் நினச்சி பார்த்துட்டு நான் சரி இன்னும் என்ன இன்னும் இங்கே இன்னும் இந்த மாதிரிலாம் போய் இங்கே போய் செய்ய போகிறோம், காடு மாடி இறங்கி ஏற போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அவ்வளோதான். இருக்க வரைக்கும் நல்லா உடம்புல தெம்பு இருந்துச்சு, எல்லாம் ஓடி ஆடி செஞ்சோம், வரையில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இப்படிமா இருந்தேன். இப்போ முடியல அதை அப்பப்போ நினச்சிக்க வேண்டிதான், நினச்சி தான் பார்க்க முடியும், செய்யலை காட்ட முடியாது. நான் எல்லாத்தையும் இப்போ சாதாரண ஒரு தோட்ட வேலை செஞ்சாலும் அடிபடுறது சகஜம்தான். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக வந்து கை கால் போகிறோம் வந்து அடிபடத்தான் செய்யும். அடிபடாமல் வந்து எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக நம்ம பயபக்தியாக இருந்தாலும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு அடிபடுறது பட்டு தான் ஆகும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்க மாட்டேன். பொழப்புக்குன்னு வந்துட்டோம், அதை நம்ம காயை பார்த்தோம்னா வந்து பொழப்பு செய்ய முடியாது. நம்மளை தேடி வந்து நம்ம இதை செஞ்சு கொடுக்குவோம், ஜோசப் தான் செஞ்சு கொடுக்குவா அப்படின்னு அந்த நம்பிக்கை விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை நம்மளை நம்பி வந்த ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கை வீண் போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் நான் அது தொடர்ந்து செய்கிறேன். நான் உண்மையிலே நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கமல் சாருக்கு நான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதில். மீண்டும் மீண்டும் உங்களுடைய சேவைகள், சமூக சேவைகள் மக்கள் மத்தியில் கண்டினியூவாக இருக்கணும். என்னோடய ஒத்துழைப்பு வந்துட்டு என்றைக்குமே என்னோட உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் சமூக சேவை செய்வேன். இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன், இதுக்கு மேலேயும் என் உடம்புல வந்துட்டு உசுறு இருக்க வரைக்கும் என்னால் முடிஞ்ச வந்து உதவி நான் செஞ்சு தான் கொடுக்குவேன். என்னை நம்பி வந்தவளை நான் வந்து வெறுத்து என்னை முடியாது நீங்கள் போயிட்டு வாங்க அது முடியாது இது முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குவேன். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.